வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெருநகர சென்னை மாநகராட்சியிலேருந்து நமக்கான பல்வேறு விதமான வேலைவாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம முழுமையாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி சென்ட் பண்ணுறது போன்ற அனைத்து மாதிரி கிளியராக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை உரை நண்பர்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நீங்களும் ஆல் நோட்டிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஷன் எல்லாமே மொபைலில் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து பல்வேறு விதமான வேலையப்பெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப் மட்டும் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ஒரு சில சால்வ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக டெலகிராம் மட்டும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணி தவறாமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் தலைமை யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபார் வந்து பதவி வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி கட்டணமும் கிடையாது. அனைத்து பிரிவு சார்ந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கட்டணம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது, டேரக்ட் இன்டர்வியூ தான் இருக்க போகுது. இந்த டேரக்ட் இன்டர்வியூக்கு எப்படி ஆளுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன காலேஜ் வந்து படிச்சிருக்கீங்க, அடிஷனல் காலேஜ் வந்து முடிச்சிருக்கீங்களா, இல்லை ப்ரிஃபரன்ஸி காலேஜ் வந்து இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் சால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க காலேஜ் இருந்தாலும் சரி, ப்ரிஃபரன்ஸி காலேஜ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம இந்த மூணுத்தையும் வச்சு தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படின்றத அடுத்தது பார்ப்போம். நம்ம இதான் சென்னை கார்பரேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல 11 மாதம் கான்ட்ராக்ட் பேசிக்கு அதாவது டெம்பரரி ஜாப் தான் சொல்லுவாங்க. யாரும் டெம்பரரி ஜாப்ல இருக்கும்னு ஆசைப்பட்டீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை பற்றி முழுமையாக தலைமை அரிசியாக பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் இதன் அஃபீல் வெப்சைட் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா, chennaicorporation.gov.in லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பார்த்துதான். இதை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஜாப்லாம் கொடுத்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 விதமான வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் டைனேஷன் இருந்தாலும் நம்ம சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் முடிச்சிருந்தா, அதாவது 2 மந்த் கோர்ஸ் முடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சியை பொறுத்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5000 தராங்க, நல்ல சேலரி தான் உங்களுக்கு. யார் எலிஜிபிள் இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்க வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் கட்டாயமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எதுவும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் ஃபீஸும் கிடையாது உங்களுக்கு, எக்ஸாமும் கிடையாது, அதனால் செலக்ட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா சீனியர் டிபி லெபரேட்டரி சூப்பர்வைசர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. சேலரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 15000 கொடுக்குறாங்க. இதனால் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும். அவர் அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி அதாவது எம்எல்டியில் முடிச்சிருந்தா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். 2 இயர் லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மந்த் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கேட்டோம், 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10000 தராங்க உங்களுக்கு. அடுத்து எஜுகேஷன் காலேஜ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சுருந்தா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் ப்ரிஃபரன்ஸ் காலேஜ்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிபி ஹெல்த் வெசிலியர் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10000 கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஷன் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு எம்பிடபிள்யூ இல்லை வந்து எல்ஹெச்விஓ இல்லை ஏஎன்எம்ஓ முடிச்சிருந்தா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க. இல்லை ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க. அவர் அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 மந்த் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து கேட்டிருக்காங்க, 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10000 சேலரி இருக்குது உங்களுக்கு. இதான் குவாலிஃபிகேஷன் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வேர்ட் பர் மினிட் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இரண்டுலையுமே தெரியும்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதோட அடிஷனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்எஸ் வேர்ட் ஆகட்டும், எம்எஸ் எக்ஸல் மட்டும் ஒரு சில பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் டிஆர்டிபி சென்டருக்கு வந்து கேட்டிருக்காங்க, 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கோ இல்லை சோசியாலஜியோ இல்லை சைக்காலஜியோ முடிச்சிருந்தா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, 10000 சேலரி இருக்குது உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸில் முடிச்சிருக்கணும், அதாவது பிகாம் அதாவது முடிச்சிருந்தா தாராளமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டேலி அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணி தான் கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா தாராளமாக நீ அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிபி சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு வேகன்சி.
சேலரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19000 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அலைட் சப்ஜெக்ட், அதாவது அலைட் சப்ஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து படிச்சிருங்க அப்படின்னா தரமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் பிஷினை முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் ஆங்கிலம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு 40 வேர்ட் பெர் மினிட் வந்து டைப் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் எக்ஸல் எல்லாம் தெரியும்னா தரமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதுக்கு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் தான் செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து டவுட்னா மறக்காம கீழே கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்துக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணல மென்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அலக்கமர் சொல்கிறாங்க 35 வயசு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் தரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தவிர வேறு எதுவும் எக்ஸாக்டான ஏஜ் லிமிட் எதுவும் கிடச்சா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணணும், தரமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் வைக்க அனைத்து சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் வச்சா போதுமானது, எக்கானும் முடிஞ்சு வைக்க தேவையில்லை. வைக்க அனைத்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மறக்காம செல்ஃப் அட்டஸ்ட் அதாவது உங்களுடைய கையெழுத்த மறக்காம போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஷீட் மட்டும் டிசி வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே இருக்கும், ஐடி ப்ரூஃப் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரூஃப் ஏதாவது அட்டாச் பண்ணிக்கோங்க. அது நாலாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி, அதாவது தமிழ்லேருந்து கல்வி கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்டி வந்து வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி வைக்கணும் அப்படினே அவசியம் கிடையாது, இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா பிரியாரிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமை அடிப்பில் வருவீங்க, அதாவது எக்ஸ்ட்ரா ஆதார் அட்டை மாட்டுதான் முன்னுரிமை அடிப்பில் வருவீங்கன்னா தரமாக நீங்களும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை மறக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன் பண்ணியிருந்தாலும் மறக்காம அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அது எட்டாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அடுத்து ஒன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் வேறு அடிஷனல் ப்ரூஃப் வந்து வைக்கணும் ஆசைப்பட்டால் தவறாமல் அட்டாச் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது விண்ணப்பிக்க வேண்டிய மோரியை பொறுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு A4 கவர் வாங்கிக்கோங்க. A4 கவருக்கு மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பேர், எந்த பதவி விண்ணப்பிக்க போகணும் பதவியின் பேரை தெளிவாக எழுதிக்கோங்க. அது கீழே டூன் போட்டு நீங்கள் எந்த அட்ரஸ் சென்ட் பண்ண போகணும் அட்ரஸ் கிளியராக எழுதிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் ஆஃபீஸர் RNTCP டிஸ்ட்ரிக்ட் டிபி சென்டர் நம்பர் 26 புளியந்தோப்பு ஹைரோட் புளியந்தோப்பு சென்னை 612 இந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. கீழே ஃப்ரெம்னு போட்டு உங்களுடைய மோரியை வந்து தவறாமல் எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அதாவது எஸ்எப்போ தரமாக அனுப்பிச்சுக்கோங்க, அவங்க சேஃப் உங்களுக்கு. அடுத்து விண்ணப்பிக்கணும் கடைசி நாள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 9/9/2019 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பீஸ் ஃபார்ம் சென்ட் பண்ணிருக்கும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நல்லா டைம் இருக்கு. யார் எலிஜிபிள்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம இதே மாதிரி சீக்கிரம் அப்ளிகேஷன் ஃபார்மெட் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க போஸ்ட்டோட நேம் வந்து தெளிவாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஓட்டியும் ஃபோட்டோ ஓட்டிட்டு வெளியே ஆரம்பிச்சு ஃபோட்டோக்கு மேலே மாதிரி கழுத்து மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து உங்க பேர் எழுதிக்கோங்க, உங்க டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்களுடைய ஏஜ், அப்புறம் ஜெண்டர் ஆனால் பின்னாடி எழுதிக்கோங்க, அப்புறம் ரிலீஜன், அப்புறம் கம்யூனிட்டி, அப்புறம் உங்களை அட்ரஸ், அப்புறம் ஃபோன் நம்பர், லேண்ட் நம்பர் தான் எழுதிக்கோங்க, மொபைல் நம்பர் தான் எழுதிக்கோங்க, மெயில் ஐடி எழுதிக்கோங்க. அது என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, அது உங்க டெக்னிக்கல் விஷயம் என்ன இருக்கு, அது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்குன்றது கிளியராக எழுதிக்கோங்க. இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கையெழுத்த மறக்காம போட்டுக்கோங்க. இவ்வளோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு எக்மே சொன்ன மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி எங்கே சொல்லியாச்சு, அதை மறக்காம அட்டாச் பண்ணிட்டு A4 வச்சு ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஸ்ட் போட்டு தரமாக அனுப்பிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த ஜாப் அனைத்து மாதிரி டீட்டெயில்ஸ் கவர் பண்ணி சப்போஸ் ஒரு சப்பா இன்ஸ்பெண்ட் வாய்ப்பு தானே, நீங்கள் அப்ளை பண்ணுறது முன்னாடி ஒரு தடவை எனக்கு வந்து அஃபியல் நோட்டீஸ் அப்ளை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ உபயமாக இருந்து வாங்குற வீடியோ உபயமாக இருந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ்லாம் விழுந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உரையை நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்து நம்ம சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட், தேங்க்யூ.